ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற ரெசிபி என்னென்னு பார்த்தீங்கன்னா பாவக்காய் வறுவல். இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக கிறிஸ்பியாக எப்படி பண்ணலாங்கிறத பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு எண்ணெய் காஞ்ச உடனே கடுகு, ஜீரகம், உளுந்து இது போட்டு கொஞ்சம் நல்லா பொரிஞ்சு வரட்டும். பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் நீங்கள் கருவேப்பிலை போட்டுடுங்க. அதுக்கப்புறம் பொடியாக நறுக்கி வச்ச வெங்காயம், இது நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. இது நல்லா ப்ரௌன் ஆகணும். இந்த வெங்காயம் ஃப்ரை பண்ணுறது தான் உங்களுக்கு வந்து டேஸ்ட்டே. நல்லா சுண்டி வரணும் வெங்காயம் ப்ரௌனாக. பாருங்க நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. நம்ம போட்டதுக்கு பாதிக்கு பாதி ஆகிடுச்சு. இப்போ நம்ம வந்து பாவக்காய் ரவுண்டாக கட் பண்ணி வச்சுருக்கோம். இது ப்ரீ பாயிலெல்லாம் எதுவுமே பண்ணல. ஸோ பாவக்காய் போட்டுக்கோங்க. பாவக்காய் போட்டதுக்கப்புறம் வெறும் நீங்கள் வந்து மஞ்சத்தூளும் மிளகாத்தூள் மட்டும் போட்டுக்கோங்க. போட்டு நல்லா ஃபஸ்ட்டு ஃப்ரை பண்ணிக்கோங்க. கொஞ்சம் லைட்டாக உப்பு போட்டு நல்லா வதக்கி எடுத்துருங்க. ஆல்மோஸ்ட் இப்போ வந்து உங்களுக்கு பாதி வெந்துடும். பாதி வெந்ததுக்கப்புறம் வேர்க்கடலை பொடி பண்ணி வச்சுருக்கோம். வேர்க்கடலை பொடி போட்டுருங்க. நீங்கள் இதில் தண்ணியே ஊற்ற வேண்டாம். அப்படியே நீங்கள் வந்து ஃப்ரை பண்ணி பரட்டி பரட்டி எடுக்கணும். நீங்கள் கொஞ்சம் விட்டால் கூட நம்ம கடலை நடக்கடலை பொடி போட்டனால அடி பிடிச்சிரும். அதனால் கொஞ்சம் நீங்கள் ரெகுலராக பக்கத்தில் நின்று பரட்டி விட்டுட்டே இருக்கணும். பாருங்கள் ரெடி ஆயிடுச்சு. இது ரொம்ப ஈஸி. நம்ம நடக்கடலை போடுறதுனால உங்களுக்கு ரொம்ப டேஸ்டியாக வரும். எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். தேங்க்யூ.